பாருங்க நண்பா, நம்ம கோவில் ஏற வழியில் இந்த கோவில் இருக்குது. செங்கோதயம்மன் ஜீவசமாதி வெங்குன்றம் ஜீவசமாதி போல இது லிங்கம் வடிவத்தில் இருக்குது. பார்த்துங்க, நல்லா தான் இருக்குது. பழைய காலத்தில் கட்டினதில் அதான் இடிஞ்சு போயிருக்கு. ஆமாம், சரி வாங்க. இப்போது அது வரைக்கே அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஏறுவோமா? வாங்க ஏறலாம். பாருங்க நண்பா, நம்ம ஏற வழியில் இருக்க ஒரு சிங்கவாய். எப்படி இந்த சிங்கவாயிலேருந்து தண்ணி வருதுன்னு பாருங்களா. இது மேலேருந்து தண்ணி வந்து டேங்க்லேருந்து நம்ம மேலே ஏறும்போது உங்களுக்கு காட்டுறேன். டேங்க்கில் ஒரு தொட்டி, நம்ம இங்கிலீஷ் பேசி இதுமாதிரி இருக்குது. குளம்டா, மேலே ஒரு குளம் இருக்குதான். நம்ம ஃப்ரெண்டு நண்பர் சொல்கிற, சொல்லுங்க நண்பா. இந்த நீர் ரொம்ப காலமாக வந்துன்னே இருக்குது, ஆனால் இந்த நீர் நிற்கலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்துன்னு இருக்குது, என்ன இதை பற்றி எதுவும் சொல்ல முடியல. அதாவது அதான் அந்த காலத்துலேருந்து வந்திருக்கு. பழைய காலமாக இந்த மலை எப்போன்னு அப்போலேருந்தே வருதுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் முன்னோர்கள் ரெடி பண்ணியிருக்காங்கன்றீங்க? முன்னோர்கள் ரெடி பண்ணியிருக்கலாம். இந்த வயி தண்ணி இப்படி வந்து ஊற்றுற மாரி பார்க்கலாம். நம்முடைய மேலே டேங்க் மாதிரி, தொட்டி மேலே தான் இருக்கான்பா? டேங்க்லாம் இல்லை, ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. சரி, மேலே போய் பார்ப்போம். வாங்க நண்பா, நண்பர் தான் கூட வர்றாரு. நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். தண்ணி நல்லா இருக்குது, குடிச்சு பாருங்கள். குடிக்கலாமா? ஓ, நம்ம நண்பர் குடிக்கிற தண்ணி நல்லா தான் இருக்குது போல். ஓகே, நம்ம குடிப்போம். பாருங்க, நம்ம நண்பர் சொன்னார் பார்ப்போம் மேலே. மேலே என்ன தான் இருக்கு, கோவில் இருக்கு. இதெல்லாம் நான் போயிருக்கேன். இருந்தாலும் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா எனக்கு அப்போத்துலேருந்து டவுட்டாக இருந்தது. அங்கே போனால் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும், காட்டுறேன் நான். அதுக்குள்ளே ஒரு வழி மாரி ஒன்று இருக்குது, அதான் எங்கேருந்து வருதுன்னு தெரில அந்த தண்ணி. நம்ம நண்பர் சொன்னார் அது வந்து குளத்துலேருந்து வருதுன்னு. இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை, பக்கத்து ஏரியா தான் இருந்தாலும் தெரிஞ்சதில்லை. வாங்க நம்மளும் பார்ப்போம், நண்பர் சொன்ன மாரி போகலாம், மேலே போகலாம். நண்பா, இதான் அந்த மலை, இதை தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். பார்த்துங்க, இந்த வழியில் தான் ஏறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிச்சினேன், இவர் தான் நம்ம நண்பர். இவர் கூட தான் இப்போ நம்ம அந்த சிவனை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். அவர் பேர் தவளகிரிநாதர், வெங்குன்றம் அந்தவாசி. நான் எங்கள் ஏரியா தான், அதனால தான் சைக்கிள் வந்திருக்கோம். எல்லா வண்டியில் தான் வந்திருப்போம். இதுக்கே மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறது நண்பா? இந்த மலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த கோயில் 1004 அடி உயரம். இங்கே போகும்போது 2 கோயில் உள்ளது. அப்படியே தண்ணி இங்கே எப்பயுமே தண்ணி வந்துக்கினே இருக்குது இந்த வழியில். அதனால என்ன சொல்லணும்னா, இது ஏறத்துக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கலாம். நம்ம எப்பயுமே எனக்கு இதில் பற்றி அனுபவம்லாம் அதிகமாக இல்லைப்பா. நம்ம நண்பர் சொன்னார் தண்ணி வந்துனே இருக்குன்னு. பாருங்கள், தண்ணி வந்துட்டு தான் இருக்குது, தெரியுதா? பாருங்கள், நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இது 1400 அடி உயரம் இந்த மலை. போவோம், வாங்க போயிட்டே இருப்போம். எதிரில் ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் தான் தண்ணி விழுந்து வருது. அந்த தொட்டி காட்டுறேன் பாருங்க, பார்த்துங்க. இதான் தொட்டி. ஓம் நம சிவாய், சிவபெருமானுக்காக நன்றி இருக்குது. தண்ணி அங்கேருந்து வருது போல் நண்பா. அங்கே தானே வருது? நண்பர் சொன்னார், நண்பர் சொன்ன கரெக்டாக தான் வருது. மேலேருந்து ஊற்று சொல்கிறது போல் போதும்.
தண்ணி கீழே விழும்போது அங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்கு. இப்போ நம்ம அங்கே மேலே போகிறோம், வாங்க போயிட்டே இருப்போம் வாங்க. நம்ம நண்பருக்கு முன்னாடி போயிட்டே இருக்காரு, வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த படி தான் அங்கே இறப்புறோம். நம்ம நண்பர் மேலே இருக்கிறவங்க, நண்பா நம்ம நண்பர் போயிட்டாரு முன்னாடி போயிட்டாரு நம்மளை விட்டு, வாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். பெரிய மலை 1400, இதை விட பெரிய மலை இருக்குது பருவத மலை தெரியுமா, அது 4200 அடி உயரும். இது மாதிரி 4 மடங்கு இந்த மலையாரத்துக்கே நம்மளுக்கு இப்படி மூச்சாங்குது. பருவத மலையாரனா அவ்வளோதான். அதோ பாருங்கள் அங்கே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். இப்போ தான் இங்கேருந்து போயிட்டுருக்கோம் வாங்க. இங்கே ஒரு வேலை மரம் இருக்குது, நல்லா நிழலாக இருக்குது. இதை தாண்டி அங்கே இருக்க மலை, அங்கே தான் நம்ம தவளகிரிநாதர் இருக்கார், அவர் தரிசனம் பண்ணுவோம். வாங்க போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது படி ஏறத்துக்கு, பார்த்தீங்கன்னா திருவங்களுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. அடுத்து என்ன சொல்ல முடியும் எனக்கே தெரியல. பாருங்க இங்கே ஒரு பெரிய பாறை இருக்கு, அதோ தெரியுதா, அதுதான் இப்போ நம்ம ஏற வேண்டிய மலை. இதுவும் மலை தான், இங்கேருந்து அங்கே போனோம். அங்கே பாருங்க அங்கே தான் போகிறோம். மலையில் நல்லா பேர்லாம் எழுதியிருக்காங்க, பெரிய மலை தான். இங்கே நேரில் இருக்கு நண்பா, இங்கே படுத்துட்டு போகலாம். இங்கே பாருங்க குளம் தெரியுதா, அதான் வத்தி போயிருக்கு. ஏன் நண்பா இது வத்தி போயிருக்கு பாருங்க, இந்த மழை பெஞ்சு இது வத்தி போயிருக்கு. அது தெரியுதா, இது சுற்றி குளம் தான். அண்ணண்ட அந்த பக்கம் குளம் இல்லை, இல்லை இதான் குளம். ஆ போ, அந்த மலை ஏறி வந்தால் இங்கே கோவில் இருக்கு நண்பா, பாட்டு கோவில் இருக்குது. பாறை பெரிய பாறை ஒன்று இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸில் ஆளுங்கள்லாம் இருக்காங்கப்பா. சரி அங்கே ஒரு மலை இருக்குது, அது அங்கே பாருங்கள் கடைசி மலை. இங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ஆமாம் வா, செம்மையாக இருக்கு. சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பாருங்க பாம்பு கூட இருக்கு, பாம்பு சிங்கம் அம்மன். வாங்க அம்மனை கும்பிட்டுட்டு இப்போ நம்ம மேலே ஏறுவோம். இங்கே பாருங்க வாழ்முனி, வாழ்முனி திருக்கோவில் ஆலயம் இருக்கு பக்கத்தில் தான். நான் வரும்போது காமிச்சேன்னு அந்த திருக்கோவில் தான் மேலே தான். இனிமேல் இது மேலே தான் நம்ம ஏற போகிறோம். அது நண்பர் இருக்கார், இவரும் நம்ம நண்பர் தான் ஆஞ்சநேயர். பாருங்க இவரும் நம்ம நண்பர், இவரும் நம்ம கூட தான் வராரு. இதுக்கு மேலே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். மேலே எதனா கோவில் இருக்கா தெரியல. அங்கே பாருங்க நம்ம நண்பர் கவலையும் இல்லாமல் களைப்பும் இல்லாமல் போயிட்டுருக்காரு. நம்ம தான் இங்கே பேசிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், பயங்கரமாக மூச்சு வாங்குது. அங்கே இருக்க பாருங்க கோவில், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போதுருந்து அதே தான் சொல்லிட்டுருங்க, இன்னும் போன பாட்டு இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மலை உச்சிக்கு வந்துட்டோம், அங்கே ஒரு மாடு உச்சியில் இருக்குது, என்னென்னு சொல்ல முடியல, நம்மளாலே ஏறி வர முடியல. அந்த மாடு எப்படி தான் ஏறி வந்ததுன்னு இன்னும் தெரியல, நமக்கு எப்படி தான் ஏற முடியாது அந்த கல்லில். அந்த மாடு மேலே ஏறி வந்திருக்கு, அதுவும் பசு மாடு. சரி வாங்க நண்பா நம்ம பயணத்தை தொடருவோம். இப்படிக்கு தப்போ நண்பா நான் சொன்னால் நீங்கள் நம்பலை, உச்சி இங்கேருந்து பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ உயிரணு. ஆனால் நம்மளே கொஞ்சம் மிரளை வைக்கிற அளவுக்கு மாடு ஏறி வந்திருக்கு, என்ன சொல்கிறது.
நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம் நண்பா. நண்பா ஒரு மாடு தான் நம்ம பார்த்தோம், இங்கே மேலே அதுக்கும் மேலே ஒரு மாடு இருக்குது. நம்மளால் ஒன்றும் முடியாது. இது என்ன ஆச்சரியமா, நம்மளாலே ஒரு ஏறி வர முடியல, எங்களுக்கே மூச்சு வாங்குது. சரி வாங்க மேலும் பார்ப்போம் என்ன தான் மேலே மலையில் என்ன அதிசயம் இருக்குன்னு இன்னும் பார்க்கலாமே. வாங்க நண்பா இங்கே பாருங்கள் மலை பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குது, இதில் எப்படி ஏற முடியணும்னு தெரியல. சரி நம்ம பயணத்தை தொடரும் வாங்க. அது பாருங்க மலை இன்னும் அவ்வளோ உயரம் நாங்கள் போனோம். சரி எல்லாம் ஆண்டவன்கிட்ட கதி, வாங்க நம்ம பார்ப்போம் ஆண்டவனையும் பார்த்துட்டு வரும். மாட்டுக்கு வழி இல்லை, இல்லைனா இதுக்கும் மேலே ஆண்டவனை போய் பார்த்துருக்கான். என்ன நம்மளால ஏற முடியல இந்த செங்குத்து மலையில், இந்நேரம் ஃபோனை நாங்கள் உடச்சிருப்போம் கேமராவையும். சரி எங்கள் ஃபோனை நாங்கள் எதுவும் விட்டதுனால இப்போ ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா அங்கே மூணு மலை இருக்கிற மாரி தெரியுது, அங்கே ஒரு மலை இந்த பக்கம் ஒரு மலை மூணு மலை இருக்குது. ஒரு மலையில் ஏறினா தான் இன்னொரு மலை தெரியுன்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. சரி வாங்க மேலும் பார்க்கலாம். வாங்க நண்பா இதுபோகிற தண்ணி மேலே தரேன். இதுபோல் நண்பா நாங்கள் மேலே இருக்கோம். நண்பா நாங்கள் மேலே வரும்போது பார்த்தா மலை தேனி இருக்குது, மதும் கொம்பில் மரத்தில் கட்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பாறையிலே கட்டியிருக்கு, ரெண்டு தேன் இருக்குது, மரத்தில் ஒன்று பாரியில் ஒன்று இருக்குது. பாருங்கள் நானும் காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள் நன்றாக. அங்கே அந்த மரத்து அடியிலிருந்து தண்ணி வருது, நாங்கள் பேசுனா இங்கே எக்கோ மாரி கேட்குது. சரி வாங்க மேலே பயணிப்போம். பாருங்கள் நண்பா இது என்னால் தெளிவாக காட்ட முடியல அந்த தேனையை, அங்கே பாருங்கள் தெளிவாக தெரிலன்னு நினைக்கிறேன். கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் டல்லியாக இருக்குது. சரி வாங்க நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். அங்கே செங்குத்தான மலையில் ஏறதுனால செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பாருங்கள் இது ஒரு குளம் தெரியுதா, ஆமாம் இதில் மோட்ரு போட்டு தண்ணி வீசிறாங்க நண்பா. இங்கே பாருங்கள் பழுப்புலாம் போகுது, பழுப்பு போகுது. அப்போ கோவிலுக்கு கரண்ட்லாம் வருது, பெரிய குளமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிணறாக இருக்கும், கிணறாக இருக்கும் தானே. நண்பரே சொல்கிறார் கிணறு தான் தெரியுதா, பச்சையாக இருக்குது தண்ணி. பரவாயில்ல எல்லாம் ஒன்று தான். பாருங்கள் அங்கே ஒரு ஊர் தெரியுது, தெரியுதா எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆ அதை பாருங்கள் பக்கத்தில் கிராமம்லாம் இருக்குதா, நல்லாதான் இருக்குது பிளேஸு. ஆ நண்பா அது பண்டாரந்தோப்பு அந்த ஊர் பேர். இந்த பாருங்க இங்கே ஒரு மலை, உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேன்து, சன்லைட்டாக இருக்குது அதுதான் தெளிவாக தெரியவில்லை. இப்போ தெரியுதா டார்க் மூடில் இருக்குது. இந்த பாருங்க இப்போ தெரியுது கிணறு, கேமராவில் இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள் அதுக்கு மேலே ஃபோக்கஸை காட்ட முடியல, இது ஒன்று ஹை குவாலிட்டி கேமராஸ்லாம் வச்சு நாங்கள் எடுக்கல, விவோ மொபைல் வச்சு எடுத்துருக்கோம். பேக்கில் 32 MP தான் கேமரா, அதில் தான் எடுத்துருக்கோம். இதுலேருந்து படி வருது நண்பா, இங்கே பாருங்க அழகு குப்புசாமி தலைவர் தலைவர் அன்பளிப்பு. அழகு குப்புசாமி வந்து தலைவர், அவர் தான் படி கட்ட அன்பளிப்பு. இது மொத்தமாக போட்டதும் நல்லா இருந்திருக்கும், கோவில் பாதி வந்து போட்டிருக்காங்க. சரி விடுங்க அதை பற்றி நம்ம பேச விரும்பல. பாருங்க அருணாச்சலேஸ்வரர் நல்லதாக இருக்குது, வந்தவாசி அருணாச்சலேஸ்வரர்
அருணாச்சலேஸ்வரர் அவங்களாம் முதலீடு பண்ணியிருக்காங்க இதுக்கு. அது முதலிருந்தே பண்ணியிருந்தால் முதலீடாக நல்லா இருந்திருக்கும். பாருங்க படிக்கட்டு, இது செங்குத்தாக இருக்குது, லைட்டாக 40 டிகிரி சாவில் ஏறுது. மொபைலை தூக்கிட்டு நானும் நண்பரும் போயிட்டுருக்கோம். அது ஒரு அங்கே கரண்ட்டு கம்பெலாம் வருது நண்பா. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை காணுமே, கீழே உக்காண்டிருக்காங்க. அவங்களால முடியல போல், எங்களாலையும் முடியல, எங்களாலையும் முடியல. இருந்தாலும் இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஆகணும். இந்த பாருங்க, இதான் முத முதல்ல இருந்த பாறை நண்பா, வழியே கிடையாது. அப்புறம் தான் நான் சொன்னேன் அருணாச்சல முதலியார், அப்புறம் வேற யார், பல பேர் முதல் செஞ்சால் இப்போ இந்த பாதையை ரெடி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இதுவே கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. இதுவும் அடுத்த பாதை தான் நண்பா. இந்த பாதை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பாதையே, இதோ காட்டுறேனே, இந்த பாறை தான். இதில் ஏறி தான் அங்கே போனோம். இதோ இங்கே இந்த பாதையிலேருந்து தொடங்கும், அதே தான். வாங்க நண்பா, நம்ம போயிட்டே இருப்போம். இன்னும் மேலே போகணும், போக போக இன்னும் என்னென்ன அதிசயம் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, மாட்டு சாணம், மாடு அந்த அளவுக்கு ஏறி வந்திருக்கு இது வரைக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு மேலே வரைக்கும் போயிருக்கணும், சிவன் தரிச்சிருக்க. அதான் சிவன், சிவருடைய மகிமை, அந்த மகிமை காலத்துக்கு வந்திருக்கு. அது வந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ சாணம் இருக்கு. அதுபடி தான் நம்ம இப்போ சொல்கிறோம். இங்கே பாருங்க, பெரிய செங்குத்தாக இருக்குது. கேமரா வச்சுட்டு எப்படி ஏற போகிறோமோ, மொபைல் வச்சுட்டு ஏறுமுன்னா அங்கே ஏறி மொபைல் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. பார்ப்போம், மொபைலை கையில் பிடித்துக்கணும். வாவ், இங்கேருந்து பார்க்க வியூ கெத்தாக இருக்குது. இன்னும் மேலே ஏறணும், அங்கே போவோம். நிர்வாண சித்தர்னா உடை எதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி இந்த குகையில் எப்படி அவர் இந்த குகை கண்டுபிடிச்சார் அது நமக்கு தெரியாது. அந்த குகை இந்த பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளால் முடியாது. நம்ம சரி, நம்மளுக்கு டைம் ஆகுது, நம்ம மலையை போய் அருணாச்சலத்தை சந்திச்சுட்டு கூடி சீக்கிரம் வருவோம். சரி வாங்க, நம்ம பயணிப்போம். அங்கே பாருங்க நண்பா, மலை அப்படியே முழுமையாக தெரியுது. இந்த மலை நம்ம அங்கே வரும்போது பார்த்ததுனா நண்பா, அதானே அந்த மலை தான். அங்கே பாருங்க, நம்ம வந்த பாதை அதோ அந்த அதான் மெயின் ரோடு. அங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு, வளைவேல ரோடு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோம். அப்படி வந்து இப்போ நம்ம தவளகிரிநாதரை தரிசிக்க போகிறோம். குகை இருக்குன்றாங்க, எங்கே நண்பா குகை? தெரியாது, எனக்கும் தெரியாது, நானும் அனுபவம் இல்லை. சரி வாங்க, போய் தான் பார்ப்போம். நான் வந்திருக்கேன் நிறைய வாட்டி, ஏன்னா குகைன்னு சொல்கிறாங்க மூடி இருக்கப்பா. குகை இருக்கா? குகைக்குள்ளே ஏன்னா சிங்கம் இருக்க போகுது நண்பா, பார்த்து நண்பா. இதுக்கு மேலே வழி இல்லை, போவதற்கு வழி இது இருக்கின்ற மாதிரி தெரியலையே. நண்பா வழி இருக்கு, ஆனால் இது வரைக்கும் சித்தர் இங்கேருந்து போயிட்டுருக்கார் போல. சரி வாங்க, நம்ம இங்கேருந்து போய்டும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாகுது, நைட் நேரத்தில் வந்தால் நம்மளுக்கு பயந்துட வேண்டியது தான். வாங்க நம்ம மேலே தவளகிரிநாதரை சந்திக்க போவோம். வாங்க போயிட்டே இருப்போம். நண்பா போயிட்டே இருப்போம். இது வரைக்கும் நான் பேக் கேமராவில் காமிச்சிருந்தேன், இப்போ ஃப்ரண்ட் கேமரா எடுப்போம். வாங்க, ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பேக் கேமரா காமிக்க தான் நண்பரை காமிக்க முடியுது, டைரெக்டாக அவளை சேஞ்ச் பண்ண முடியல. வாங்க, இந்த பக்கம் கூட வழி இருக்குது போல் சித்தருக்கு போகிறதுக்கு. பேசிட்டே நம்மளால் ஏற முடியல, பார்ப்போம் ஏறுவோம். முடியாததுலாம் முடியாத முடிச்சு காட்டுறது நம்ம. அங்கே பாருங்க, இது வரைக்கும் கம்பி கட்டிருக்காங்க, அவ்வளோ தான் முக்கால்வாசி நம்ம ஏறிட்டோம். இன்னும் கால் வாசி எதனால் கோயில் போயிடலாம். நம்ம நண்பர் ஏற பாருங்க, எட்டு கால் பூச்சி மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஏறி போகிறோம். இந்த சப்போர்ட்டிங் நல்லா இருக்குது, பருவத மலையில் பார்த்த மாதிரி இல்லை. இது பருவத மலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும்,
இங்கே நல்லா பெருசாக தடியாக இருக்குது பாருங்கள். அங்கே போனோம், இந்த படியில் தான் இப்போ ஏறுறோம். வாவ், இங்கே பார்த்தீங்களா நண்பா, சின்ன சின்ன பாறை தான் இந்த பெரிய பாறையை தாங்கி பிடிக்குது. இந்த பாறையை மட்டும் எடுத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம மேலே ஏற முடியாது. அப்புறம் கடப்பாறை பாறை தான் போட்டு தான் ஏறணும். இந்தளவுக்கு பெரிய மலை தான் இது. அங்கே போதோ கிட்ட வந்துட்டோம் கோவிலுக்கு. வாங்க போவோம். இங்கே பாருங்கள் நண்பா, நான் பருதமல்ல பார்த்த கடப்பாறை பாதை மாதிரியே இருக்குது. என்ன ஒன்றே படியெல்லாம் பரவாயில்ல, பசு பசாக தான் இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குது. பேசலாம், இந்த மலைக்கு தான் இப்போ போகிறோம். அது இதான் நல்லா கோவில் நண்பர் ஏறாரு, நம்ம போயிட்டே இருப்போம். இருக்கு, நான் இதெல்லாம் நிறைய வாட்டி வந்திருக்கேன். சித்தர் கொகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனது இல்லை. செங்குத்தை எடுத்துவா இந்த படி பாருங்க, எந்த அளவுக்கு செங்குத்தை எடுத்து வேறு செருப்பு போல காலில் சுடுது வேற போகிறேன். ஆடுறோம், இங்கேருந்து விந்தா அவ்வளோதான், கண்டம் தான் ரொம்ப போகிறேன். பாருங்க கிளியராக ஊருக்குள்ளே இருக்காலும் ஊர், அது கிணறு நம்ம, அதோ கிணத்து தா அங்கேருந்து தான் இப்போ ஏறி இப்படி வரோம். அங்கே நம்ம வண்டி நின்று இருக்கோம், சைக்கிள் அது இருக்குது, அது இருக்குது. இங்கே இருந்தே செக் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டி இருக்கான்னு. நல்லா இருக்குதையும் பாருங்க, நிழலாக இருக்குதுங்க. மதிய நேரம்ல அதான் வெயில் அடிக்குது. வாங்க நம்ம ஏறிக்கிட்டே இருப்போம், மேலே போவோம். மேலே போய்கிட்டே இருக்கோம், அங்கே குரங்குலாம் இருக்குப்பா, மழைனாலே குரங்கு தானே இருக்கும். வா, இங்கே ஒரு கேட் ஒன்று இருக்குது, சின்ன சின்ன படிலாம் இருக்குது. பார்த்து கால சேரி வாங்க, பார்த்து வாங்கப்பா. சின்ன சின்ன படி இருக்குது. 1954 மேக் பண்ணியிருக்காங்க இதை ஓப்பன். ஆமாம், இந்த கேட்டுக்கு மட்டும். வாவ், செம்ம செம்ம இடங்க இது. பப்ஜி லவர்ஸ்க்குலாம் கெத்தாக இருக்கும் இந்த பிளேஸு. என்ன ஒன்று மேலே சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்காது. பாருங்கள் குனிஞ்சு தான் வரும் நண்பா, பார்த்து குனிஞ்சு வாங்க. ஹைட்டாக இருக்க பார்த்து வாங்க. பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ, இந்த பிளேஸ் தான் நண்பர் வர நண்பா போயிட்டு இருப்போம். முடியல நண்பராலையும் முடியல, என்னாலையும் முடியல. வாங்க ஓ வாவ், நல்லா இருக்குது பிளேஸ், அருமையான பிளேஸ் தான். எப்பா கோவில் வந்துட்டோமா, சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏறி வந்து கடைசியில் கோவில் வந்து அஞ்சடிச்சு வந்து அணிஞ்சிட்டோம். வாவ், மேலே வந்தோன்னே காற்று சில்லுன்னு இருக்கு. இவர்தான் நம்ம தேடி வந்த தபடுகிரிநாத். நண்பா பரிசா வெற்றிகரமா வந்துட்டோம், சக்சஸ் இனிமேல் நான் வீடியோ எடுப்பேன். வாங்க பாருங்க நண்பா, கடைசியாக நம்ம ஏறி வந்ததுக்கு போலேன். இவ்வளோ வியூ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வியூ கட்ட தான் நம்ம அங்கே வந்து அவ்வளோ லாங் ஏறி வந்தோம். படிக்கட்டு கட்டிட்டுருக்காங்கப்பா, இறங்கும்போது அந்த வழி இறங்கிடுவாங்க. கட்டிருப்பாங்க. பாருங்க நண்பா, தெரியுதா உங்களுக்கு, அதான் பருவதமலை. தெரியாது நீங்கள் உங்களுக்கு, லைட்டாக தெரியுது பாருங்க, அதான் பருவதமலை. இதுமாதிரி 4 மடங்கு ஹைட்டு, நல்ல ஹைட் தெரியுது. ஹைட் எடுக்கிற எதுவும் இருந்தாலும் இங்கே தெரியுதுங்க, அதான் தெரியும்.
வேற லெவல். சம்போ மகாதேவா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டு மந்திரம் ஆள் வந்திருக்காங்க. அந்த வரேன்பா இப்போதான் நம்ம தமிழகிரி நாட்டை சந்திக்க போகிறோம். வாங்க சந்திப்போம். நண்பர் போயிட்டாரு, நந்தி போகணும். இங்கேயும் போகிறேன். கரெக்டாக இப்போ பருவதமலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதிகாலங்காரம். பருவதமலையில் ஒரு ஃப்ரெஷ் ஐட்டினா அங்கே நம்மள அபிஷேகம் பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி இல்லை தானே நண்பா? ஆமாம் இல்லையா? நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. லிங்கம் அதே அளவு தான் இருக்குது. விநாயகர் இருக்காரு, தவளகிரிநாதர், சிவசிவை தேவரம், சிவசிவன் தீவனி. நன்றி பக்கம் நம்மளும் பண்ணிக்கிட்டோம். காத்தடிது நண்பா, வாய்ஸ் பிரேக் அங்கே பாருங்க. அங்கே ஒரு சிவன் இருக்கார், தண்ணி கிளியராக இருக்கு. அங்கே தண்ணி கிடைக்குது நண்பா. வா தண்ணி நம்ம அங்கே பார்க்கல, தண்ணி இல்லை ஒரு பலன். இங்க பாரு நண்பா, தண்ணி சாம தெளிவா இருக்கு, அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆழமா இது இல்ல, இல்ல ஆழம் இல்லப்பா, கிளியரா இருக்கு தண்ணி. தண்ணி சாம கிளியரா இருக்கு. கடைசியில வந்துட்டோம் எப்படியோ. இங்க சேவபெருமான் இருக்கார் பாருங்க. ஓம் நம சிவாய் சொல்லிடுவோம். சிவபெருமான் கூப்பிடுவோம், ஓம் நம சிவாய் என்று சொல்லிடுவோம். ஓம் நம சிவாய் சொல்லிவிட்டு இப்போ வியூ பாருங்க, பயங்கரமா காத்தறியுது. செம்ம பிளேஸ் இது இல்ல கடைசியில் ஏறி வந்தது பழம் கிடச்சிச்சு, செம்மையாக இருக்கு. அவ்வளோதான் வந்தோம் பார்த்தோம். இப்போ நம்ம ஏறணும்ல, வேறு வழியில் இப்போ இறங்க போகிறோம். இந்த மாதிரி தான் பருவது மல்ல கடபரப்பா தான் இருக்கும் பாருங்க. நண்பரால முடியல போல, அஞ்சு கிலோ ஆன்ல தான் இருக்கு, எடுத்துட்டோம் ஆன்ல இருக்கு. நண்பா பாருங்க, ஆ போவா பார்த்துருங்க. இங்கே பாருங்க செங்குத்தா இருக்கு, எங்க என்னால் இறங்க முடியல. பார்த்து வாங்க இங்கே எப்படி நீங்கள் இறங்க போறீங்கன்னு தெரியல. நீங்கள் மலையில ஏறினீங்க, பார்த்துருங்க பாருங்க. நண்பா
இங்கேருந்து செங்குத்தாக இறங்குது, மொபைல் அடிச்சுட்டு எப்படி இறங்க போகிறோமோ. பார்த்து நண்பா பார்த்து வா. நான் கூட எல்லாம் பரவாயில்ல, ஃப்ரீயாக தான் வரேன். நண்பர் தான் 5 கிலோ தூக்கிட்டு வர்றாரு. 5 கிலோ எதுவும் விதை வாங்கிட்டு வர்றாரு நண்பர். பாருங்க நம்ம நண்பர் எப்படி வர்றாருன்னு. தாத்தா மாதிரி ஞானத்து வந்துருக்காரு. செம்மையாக இருக்கு பிளேஸு. வாங்க போயிட்டே இருப்போம் நம்போ. எக்கோ கேட்குது நண்பா இங்கே. செம்ம செம்ம செம்மையாக இருக்கு. இங்கேருந்து செங்குத்தா இருங்க, அங்கே பாருங்க தெரியுதா. அங்கே பாருங்க இருட்டாக இருக்கு. இப்போ இந்த குகையில் தான் நம்ம இறங்குறோம். இது ஒரு குகை, அதே தான் நண்பா. இது ஒரு குகை நண்பா, இது ஒரு குகை பாருங்க எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு. நண்பர் நண்பர் வர்றாரு பாருங்க. நம்ம நண்பர் மெது வர்றாரு. வாங்க நண்பா இங்கே வரோம். நல்லா இருக்கு. ஓ அப்படியே ஏசி போட்ட மாதிரியே இருக்கு நண்பா. அப்படியே ஏசி ரூம் மாதிரியே இருக்கு. அச்சசர் அப்படியே தான் இருக்கு. செம்ம பக்காவான வியூ இது. இந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக இருக்குது. அப்படியே செம்ம கூடிங்க இருக்குது நண்பா. உங்களோட டெம்பரேச்சர் வச்சு காட்டுறேன். ஆனால் டெம்பரேச்சர் என்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுறது. எங்ககிட்ட டெம்பரேச்சர் அவ்வளோ வசதியெலாம் இல்லை. நாங்கள் ஏதோ வந்தோம். வீடு எடுத்துவா. வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, நண்பர் தான் சொன்னார் மலை ஏறுறோம்ல அப்படியே வீடியோ எடுத்து லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படியே லாக் போடலான்னு சொல்லிட்டு வந்தோம். செம்மையாக இருக்குது நண்பா. பார்த்து விந்திர போறீங்க. செங்குத்தா இருக்கு. வா இங்கேருந்து அடையாள வரும்போது அப்படியே கூலிங்காக இருக்குது நண்பா. அது 29 டிகிரி செல்சியஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே தான் நண்பா. நண்பா அங்கே ஒரு கோவில் இருக்கு நண்பா. ஸோ அதுதான் பழைய கோவில். அது ரெடி பண்ணியிருக்காங்க, இதுக்கோ விட்டுருக்காங்க. அப்படியே லைட்லாம் இருக்குது. வாங்க இப்போ நான் அந்த கோவில் ஷூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது திட்டி தான் அந்த இடம் போக முடில. பார்த்துங்க இடிஞ்சு போயிருக்கேன். நம்ம நண்பர் எதுவும் போயிட்டுருக்காரு. வழி இருக்கா போ நண்பா. அங்கே பாருங்கள் படிக்கட்டெலாம் கட்டிருக்காங்க நண்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்துருக்காங்க. வாவ் இதெல்லாம் மிஷின் வச்சு அறுத்துருக்காங்க படி மாரி. செம்ம தண்ணியில் வருது நண்பா. இங்கே தண்ணி வருது. அங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம இறங்கும்போது அந்த பக்கம் இறந்தோம், இறங்கும்போது இந்த பக்கம் இறங்குவோம். எல்லாம் வந்துடும். இந்த பக்கத்தில் என்ன என்னென்ன புதுசாக எதுனா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க பார்த்து நண்பா. பாறை வழுக்கம் பார்த்தோம். அதே தான் ஊற்று நண்பா. இது சுரந்துட்டு சுரந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. இங்கே இதெல்லாம் கல் செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கேருந்து கல் ரெடி பண்ணோம். எத்தாந்து போகிறாங்க போல. ஹர ஹர சிவ சம்போன்னு சத்தம் கேட்குது. எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. பார்ப்போம். படிக்கட்டுருக்கு, இதை பிடிச்சிட்டு ஏறத்துக்கு இது பாருங்கள். அதுதான் நம்ம பிளேஸு. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம இறங்கி கீழே போனோம். நம்ம நண்பர் போயிட்டே இருக்காரு. ஈஸியாக இருக்குது இப்படி. இது அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது. போனாங்க அதான் நம்ம பிளேஸு. இறங்க போகிறோம். பார்த்து நேருங்க கீழே போயிட்டு உங்களை நான் காட்டுறேன். வாங்க கடைசியாக அங்கேருந்து 1.5 மணி நேரம் கழித்து இப்போ இந்த பிளேஸு பழைய பிளேஸுக்கு வந்துட்டோம். பாருங்கள் கூட்டம் இல்லை. கார்த்தி தீபத்தெலாம் செம கூட்டம் இருக்கும். அப்போலாம் இந்த இடம் இந்த பிளேஸ் இப்படியா இருக்கும். பந்தல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க நண்பா. பந்தல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. போடுவாங்க போடுவாங்க. பந்தல்லாம் போட்டு கெத்தாக இருக்கும் நண்பா. அப்போலாம் வண்டி நிற்கத்தான் அங்கே பாருங்கள். 1.5 வண்டி தான் நிற்கு. பார்த்தா நிறைய வண்டி அப்படியே எனக்கு கடலாம் இருக்கும் நண்பா. அது கார்த்தி தீபத்துக்கு வந்தேன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மறக்காமல் வந்துடுங்க. குரங்க வேறு வருது. குரங்கெலாம் நம்ம கூட தான் வந்துதுங்க ட்ராவல் பண்ணிச்சு. ஆமாம் இவர் தான் நம்ம கூட ட்ராவலிங் வந்து இப்போ இறங்கி போகிறாரு. அங்கே ஸ்டார்டிங்கில் காமிச்சிடலாம் அங்கே கோயிலாண்டா. அவர் தான் இவர் கூடவே வந்தார் போயிட்டார். சார் எப்படியோ நம்ம மலை ஏறி இறங்கிட்டோம். இப்போ அப்படியே அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ போக வேண்டியது தான்.
வாங்க போயினே இருப்போம். அதே ரூட்டை தான் மறுபடியும் அந்த கோவில் ஆண்ட சந்திப்போம் வாங்க. அதோ அந்த மலையிலேருந்து நான் சைக்கிள் மெரிக்காமே வந்துடுச்சு. அந்த மலை ஏறணும்ல, அங்கேருந்து சைக்கிள் மெரிக்காமே இதுவரையும் வந்துடுச்சு. அப்படியே நான் இன்னும் மெரிக்கல அப்படியே தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு பயணம் தொடரும். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன்குமார். வணக்கம்.